மக்களே, இன்னைக்கு நம்ம வடசென்னை ப்ளாகர்ஸ் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் ஆம்பூருக்கே தேடி வந்திருக்கோம்னா பாத்துக்கோங்க. நாங்க வந்து ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு அப்படியே செம்மையா வெயில்ல காஞ்சி போய் தீஞ்சு போய் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். பட் வந்து பார்த்த உடனே அடடா அப்படி ஒரு ஃபீல். ஏன்னா ஹோட்டல் அந்த அளவுக்கு ரொம்ப வைடாகவும் நிறைய அந்த சீட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஏசி ரூம்லாம் போட்டு ஜம்மன் இருந்துச்சு. அப்படியே அந்த வாழை இலையை வச்ச உடனே செம்மையா இருந்துச்சு. மிஸ் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நாங்கள் கொலை பசியில் இருந்த காரணத்தினால எப்படாவது சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு காத்துட்டு இருந்தோம். பிரியாணிக்காக காத்துட்டு இருந்தோம். அப்படியே காத்திருந்து காத்திருந்து கண்கள் எல்லாம் பூத்துருச்சேன்ற மாதிரி தடவி கொடுத்துட்ருந்தோம் இலைய. நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி இன்னும் வரல, அதுக்கான சைட் டிஷ்லாம் வந்து ரெடி பண்ணி வந்தாச்சு. இந்த டீமில் வந்து ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்க, இன்ஸ்டா செலிபிரிட்டி யூடியூப் செலிபிரிட்டின்ட்டு. அவங்க யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே இந்த ரைத்தாலாம் வச்சாச்சு. நாங்கள் வந்து எப்படா இந்த பிரியாணி வரும், அதுவும் ஆம்பூருக்கே வந்திருக்கோம் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி. என்னென்ன நீங்கள் இவ்வளோ நேரமாக சைட் டிஷ்ஷே வச்சுட்ருக்கீங்க, எப்போதான் மெயின் டிஷ்ஷான ஆம்பூர் பிரியாணியை கண்ணில் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் ஒரு ஒரு இலையாக பொறுமையாக பரிமாறிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தார். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த தந்தூரி அண்ட் பெப்பர் பாபிக்யூ வந்து வந்துருச்சு. அப்போ அதை பார்க்கும் போது அடடடே என்ன மாதிரி ஒரு ஃபீல் தெரியுமா மக்களே. அப்படியே அந்த லெக் பீஸ் எடுத்து அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. ஏன்னா அது ரொம்ப சூடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதை அப்படியே மயோனைஸில் டிப் பண்ணி எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணும் போது ஆஹா வாவ் வாட் எ டேஸ்ட், செம்மையாக இருந்தது. நாங்கள் மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் எங்கள் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் குட்டிஸ் சுட்டீஸ் எல்லாருமே வந்து எல்லா சிக்கன் ஃப்ரைஸையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சாட் ஐட்டம் சாப்பிட்டே இருந்தோம். அப்படியே காத்துட்டு இருந்தோம், இன்னமும் அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணது வரவே இல்லை. சரி அது வரைக்கும் நம்ம இதையாவது சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பாபிக்யூ இருக்குல்ல அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபைனலாக அந்த ஆம்பூர் பிரியாணி வந்துடுச்சு. மக்கள் வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கலை, சிக்கன் பிரியாணியும் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் 200, மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 320 சொன்னாங்க. ஆனால் ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான், பீஸுமே அந்த அளவுக்கு நிறையலை. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி ஒரு வழியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம், ஏன்னா நாங்கள் அவ்வளோ பேர் போயிருந்தோம். அப்படியே அந்த ஆம்பூர் பிரியாணியை எடுத்து தட்டில் போட்டு அந்த மட்டன் பீசஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா 2 பீஸ் தான் இருக்குது. என்னையா 300 வாங்குறீங்க, 2 பீஸ் வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே ஃபைன், எப்படியும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணால் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பைசஸாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோவோ வர்த் கிடையாது. மிச்சப்படியும் நார்மலான டேஸ்ட்டில் ஒரு கேஷுவலாக யூஸ்வலாக இருந்தது. பட் அதோட எக்ஸ்ட்ரா அந்த சைட் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்ல செம்மையாக ஒரு ஜம்முன்னு ஒரு ஃபீலிங் தான் இருந்தது.